மதுரை லேடி டோக் பெருமாட்டி கல்லூரியில் 1,10,00,000 மதிப்பில் ஒருங்கிணைந்த உள்விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகளை வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள், 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க இந்த கல்லூரியில் பெண்களுக்காக இந்த விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படுகிறது. 75 ஆண்டுகளுக்கு முன்பே பெண் கல்விக்கு இந்த கல்லூரி முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. விளையாட்டிற்கு தனக்கென இடத்தை தக்க வைத்துள்ளதாகவும், எனக்கும் இந்த கல்லூரிக்கும் தொடக்கமே ஒரு போராட்டத்தில்தான். ஆரம்பத்தில் ஒரு சீட்டு கேட்டேன், நிர்வாகம் கொடுக்க மறுத்துள்ளது. தற்போது 50-க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குழந்தைகள் படிக்கும் வகையில் என்னுடைய பரிந்துரை கடிதங்கள் கொடுக்கப்படுகிறது என்று அவர் பேசினார். 50 ஏழை பிள்ளைகள் இங்கே படிக்கும்போது உலகத்தில் என்னை பொறுத்தவரை இதை விட ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எதுலையுமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு 2 விஷயத்துக்கு தாங்க தலையிடுவேன், வேறு எதுக்கும் அரசியலில் எந்த இதுக்கும் தலையிட மாட்டேன். ஒன்று படிக்கிறதுக்கு, இன்னொன்று ஹாஸ்பிட்டலுக்கு. Thank you.